வெல்கம் டு ஆல். நான் உடைய திலக். இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா மிலிட்டரி. மிலிட்டரினு சொன்னாவே உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்னா கன்ஸ் வச்சிருக்கிறது, அதாவது நாட்டை காவ காப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அவங்க உள்ள வர்றதுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அனுபவிச்சு வந்தாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கே மாலா அப்படின்ற நாடோட ஸ்பெஷல் கோர்ஸ் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கே அபல்ஸ். இதுல 128 பேர் ஒரு வருஷத்துக்கு செலக்ட் பண்றாங்க. அந்த 128 பேர்ல கடுமையான ட்ரைனிங், 2 மாசம் ட்ரைனிங்ல 10 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. இதில் முதல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நியூடா இந்த கேம்பஸ் சுற்றி வரணும். இது எதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்கன்னா, போகிறப்ப உடம்புல காயங்கள் ஏற்பட்டாவோ அதை சர்ஜரி பண்ணுறதுக்காண்டி, அந்த கூச்சத்தை போக்குறதுக்காண்டி இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போருக்கு போகும்போது காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்மளுக்கு பூச்சிகள் பாம்புகள் இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்றது அப்படின்றத ட்ரைனிங் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பாம்போட ரத்தத்தை சாப்பிட்றது, கோழியோட ரத்தத்தை சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து என்ன ட்ரைனிங் பார்த்திங்கன்னா, ரொம்ப கடுமையான ட்ரைனிங்கு. அதாவது முள்ளுக்கம்பிக்கு கீழே பிளாங்க் பொசிஷனில் 2.8 miles வரைக்கும் நம்ம தவந்துக்கிட்டே போடுங்க. இது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. வந்த பின்னாடி நம்ம எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் 10 pull-ups 15 தண்டால் எடுத்துட்டு சாப்பிட அனுப்புவாங்க. சாப்பிட போகிறதுக்குமே தக்குவாத்தில் தான் நம்ம போகணும். போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு 30 seconds தான் சாப்பிட்றதுக்கு டயர் இருக்கும். அந்த 30 seconds சாப்பிட்டுட்டு வேகமாக அதே இடத்துக்கு வந்துடும். இவ்வளோ நேரம் ட்ரைனிங் பண்ண முன்னாடியும் இவங்களுக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கு விஸ்கி, ரம்மு, பியர், டக்கீலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கன் பவுடரையும் போட்டு இவங்களுக்கு குடிக்க சொல்லுவாங்க. இதை குடிக்கும் போது பார்த்து குடிக்கணும், அப்படி இல்லாட்டி உங்கள் உயிர் உங்கள் கையிலே இருக்காது. ரெண்டாவது எதை பற்றி பார்க்க வரோம்னா ஸ்பெட்ஸ்நோஸ். இது ரஷ்யாவோட மிகச்சிறந்த படையாகும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படுறாங்க. பெரிய பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுருவாங்க. இவங்களுக்கு எல்லா வகையான ஆயுதங்களையும் ஹேண்டில் பண்ண தெரியும். இவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க, அந்தளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரூமுக்குள்ளே செத்த சடலங்கள், விலங்குகளோட சடலங்களை எடுத்து உள்ளே போட்டு அவங்கள உள்ளே வச்சு அதோட ரத்தத்தை எடுத்து இவங்க முக உடம்புல எழுவி விட்டு தூங்க சொல்லுவாங்க. தூங்க சொல்கிறதுனால இவங்களுக்கு சகிப்புத்தன்மை போகிறதுக்காண்டி இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு டெய்லி கம்பை வச்சு இவங்களுக்கு அடிப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது போரில் அடிபடும் போது அந்த வலியை தாங்கிறதுக்கான பவர் வர்றதுக்காண்டி இவங்களை டெய்லி அடித்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களோட ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப படுபயங்கரமாக இருக்கும். அந்த சீனை நீங்களே பாருங்கள். This is a display from South Korea's Armed Forces Day. Soldiers showed off their strength in incredible and, well, rather unusual. மூணாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா மெரைன் கிராப்ஸ் தைவான். இவங்களோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இவங்களுக்கு 50 meters ஊசி கருக்களை நேராக போட்டுருவாங்க. அதுக்கு மேலே ஒருத்தரை படுக்க வச்சு கைகளை பின்னாடி கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதை நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுற வழியில் போகிற வழியில் நமக்கு வந்து உப்பு தண்ணியை மேலே ஊற்றுவாங்க. உப்பு தண்ணி ஊற்றுனா எவ்வளோ ஏரியும் நமக்கே தெரியும். அந்த கஷ்டத்துலேயும் அவங்க அதை கிராஸ் பண்ணி முடிக்கணும். எதனால் இதை அப்படி பண்ணுறாங்கன்னா, மெரெயினில் நிறையா ஃபைட் நடக்கும்போது காயங்கள் ஏற்படும், அதனால் உப்பு தண்ணி கீழே வந்து உப்பு தண்ணி படும், அதனால் அதை தாங்கிறதுக்காண்டி இந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது. நாலாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராங் கிராப்ஸ். இவங்க நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 13 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுத்தோன்னா இவங்களுக்கு வந்து மரத்தில் கயிறை கட்டி அதில் வந்து பஞ்சிங் பண்ணணும். 1-2 punching இல்லைங்க, 5000 punch பண்ணணும். 5000 daily இதை ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களுடைய ட்ரைனிங்கு. அஞ்சாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேராட்ரூப்பர்ஸ். இவங்களுக்கு ட்ரைனிங்ன்றது வித்தியாசமாக இருக்கும். அதாவது விஷப்பாவங்கள் எல்லாம் வச்சு அதை பிடிச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு பயன்றது விட்டு போகும். அப்புறம் இவங்கள சாக்கடையில் படுக்க வச்சு அவங்க உடம்புல ஃபுல்லாமே சேரை பூசி அதில் இருக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு அங்கேயே கொடுக்கப்படும், அந்த சாக்கடையிலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க படுத்துருக்கிறது எதிரிங்களோட கண்ணுங்களுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி அவங்கள வடிவமைச்சிருப்பாங்க. ஆறாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா US நேவி சீல்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ட்ரைனிங் பார்த்திங்கன்னா அவங்களோட கை கால்களில் கட்டி விட்டுட்டு, கயிறுகளை கட்டி விட்டுட்டு அவங்கள தண்ணிக்குள்ளே இறக்கிடுவாங்க. தண்ணிக்குள்ளே இறக்கி 5 நிமிஷம் தம் கட்டணும். இதை எதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மனசோட வலிமையை பார்க்கறதுக்காண்டி, அதை டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரைனிங் எதுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்விசிபிள் ஆர்டிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.